மூன்று கப்பல்களில் இலங்கைக்கு வருகிறது பெரும்தொகை எரிபொருள். வெளியான தகவல். கோடாபய ராஜபக்சவினால் விசேட வர்த்தமானி வெளியீடு. எரிபொருள் நிலையத்தில் ராணுவ அதிகாரி மீது கத்தி குத்து. எதிர்வரும் வாரங்களில் அரசாங்கத்தில் பெரும் மாற்றங்கள். முற்றாக முடங்கும் அபாயத்தில் நாடு. குறுகிய காலத்திற்கு பிரதமர் பதவியை வழங்குவார் கோரும் ஜேவிபி. தொண்ணூறாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருள் மற்றும் டீசலை அமைச்சரவையின் அனுமதியின் அடிப்படையில் எதிர்வரும் ஏழாம் தேதி மற்றும் 13ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதிகளில் இலங்கைக்கு கொண்டு வரவுள்ளதாக ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது. ஐஓசி நிறுவனத்திற்கு சொந்தமான 100 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஊடாக விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டிலுள்ள 1190 பெட்ரோல் நிலையங்களில் இந்தியன் எண்ணெய் நிறுவனத்திற்கு 225 பெட்ரோல் நிலையங்களில் 210 பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையங்களும் உள்ளன. தற்போது இந்தியன் எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை செய்யும் 210 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஊடாக நாளொன்றிற்கு சுமார் 1000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் டீசலை விற்பனை செய்ய முடியும். அமைச்சரவை தீர்மானத்தின்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் நேரடியாக பெட்ரோல் மற்றும் டீசலை கொண்டு வருவதற்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் சொந்தமான எரிபொருள் நிலையங்களை பயன்படுத்தி எரிபொருளை விற்பனை செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அரசு தலைவர் கோடாபய ராஜபக்சவினால் விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மின்சார விநியோகம், எரிபொருள் உற்பத்தி விநியோகம் மற்றும் வளங்கள் உள்ளிட்ட சில சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி ஒன்று வெளியிடப்படவுள்ளது. அத்துடன் மருத்துவ சேவையையும் இவ்வாறு அத்தியாவசிய சேவையாக்கப்பட்டுள்ளதாக அரசு தலைவரால் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எம்பலிப்பட்டிய பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று பிற்பகல் ராணுவ அதிகாரி மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கதிர்கசர பொறியியலாளர் படை முகாமின் ராணுவ அதிகாரி ஒருவர் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 5 நாட்களுக்கு பின்னர் இன்று எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு எரிபொருள் கிடைத்ததாகவும் சில மணித்தியாலங்களில் எரிபொருள் இருப்பு தீர்ந்து விட்டதாகவும் எம்பலிப்பட்டிய காவல்துறையினர் தெரிவித்தனர். எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் பாதுகாப்பில் இருந்த ராணுவத்தினர் நிலைமையை கட்டுப்படுத்த தலையிட்ட போது கலவரக்காரர் ஒருவர் ராணுவ வீரரை கத்தியால் குத்தி காயப்படுத்தியதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். எதிர்வரும் வாரங்களில் அரசாங்கத்தில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாகவும் புதிய அரசாங்கத்தை அமைக்கும் வகையில் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் அரசியல் உயர்மட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்றும் அதனூடாகவே சர்வதேசம் மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பெற முடியும் என்றும் மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கோரிக்கைகளை விடுத்து வரும் நிலையில் அது தொடர்பில் ஜனாதிபதி ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தினால் நாடு முடக்கப்படாவிட்டாலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி நிலைமையால் இந்த வாரம் முதல் நாடு முற்றாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறுகிய காலத்திற்கு பிரதமர் பதவியை வழங்குமாறு ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு எதிர்நோக்கியுள்ள நெருக்கடி நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு ஜேவிபி தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறுகிய காலத்திற்கு பிரதமர் பதவி மற்றும் அமைச்சரவையை ஒப்படைக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு வழங்கினால் மிக குறுகிய காலத்திற்குள் எரிபொருள், எரிவாயு, மின்சாரம், அத்தியாவசிய உணவு, விவசாயம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்பட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மூன்று கப்பல்களில் இலங்கைக்கு வருகிறது பெரும்தொகை எரிபொருள். வெளியான தகவல். கோடாபய ராஜபக்சவினால் விசேட வர்த்தமானி வெளியீடு. எரிபொருள் நிலையத்தில் ராணுவ அதிகாரி மீது கத்தி குத்து. எதிர்வரும் வாரங்களில் அரசாங்கத்தில் பெரும் மாற்றங்கள். முற்றாக முடங்கும் அபாயத்தில் நாடு. குறுகிய காலத்திற்கு பிரதமர் பதவியை வழங்குவார் கோரும் ஜேவிபி.